பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களை சேர்க்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து விளக்கம் அளித்தார். 70 வயதுக்கும் மேற்பட்ட குடிமக்கள் அனைவரும் பிரதமரின் ஆயுஷ்மான் திட்டத்தில் இணைக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக அவர் கூறினார். இதன் மூலம் 4 கோடியே 50 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஆயுஷ்மான் யோஜனா கே தாயரே மே லாயா ஜாயேகா ஔர் 70 சால் கே ஊப்பர் கே ஹர் புஜுர்க் சாஹே வோ கரீப் ஹோ சாஹே மத்யம் வர்க் கே ஹோ சாஹே உச்ச மத்யம் வர்க் கே ஹோ யே நயா தாயரா ஹோகா ஜின்கோ 5 லாக் ருபே தக் கே முஃப்த் இலாஜ் கி சுவிதா மிலேகி. ஆஜ் யே ஸ்கீம் பிரதான் மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி ஜி கே நேத்ருத்வ மே கேபினட் நே அப்ரூவ் கி. பிரதமரின் மின்சார வாகன திட்டம் அடுத்த 2 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும் என்றும் இதற்காக 10,900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக அமைச்சர் கூறினார். மேலும் மின்சார ஆம்புலன்ஸ் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த அடுத்த 4 ஆண்டுகளுக்கு 70,125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் கிராமப்புறங்களில் அடிப்படை கட்டமைப்புகள் பாலங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதுவரை சாலைகளால் இணைக்கப்படாத 25,000 குடியிருப்பு பகுதிகளுக்கு 62,500 கிலோமீட்டர் தூர சாலைகள் அமைக்க இந்த நிதியுதவி பயன்படுத்தப்படும் என்று கூறிய அமைச்சர் இதன் மூலம் 40 கோடி மனித வேலை நாட்கள் உருவாக்கப்படும் என்றார். வானிலை முன்னெச்சரிக்கைகளை துல்லியமாக தெரிவிக்க வகை செய்யும் வானிலை இயக்கத்திற்கு அடுத்த 2 ஆண்டுகளுக்கு 2,000 கோடி ரூபாய் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. புவி அறிவியல் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் வானிலை தொடர்பான இந்தியாவின் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் சேவைகளை பெருமளவில் ஊக்குவிக்கும் என அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினாா்.